Hello friends, vanakkam or welcome back to our channel. Neenga ipo first time enoda channel paakringa marakama enoda channel subscribe pannunga, like pannunga and the bell icon click pannikonga. Iniki video la earring eppadi pandrathu appadina paakaporum vaanga video ku polam. Iniki na adukku rendu safety pin eduthirken, rendu earring hooks eduthirken, apprama decorate pandradhukku konjam kutti kutti white beads eduthu vechirken. நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் உள்ள thread எடுத்துர்க்கேன். இதுவும் நீங்க என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். சிசர், டைட்டர், அப்புறம் ஹாட் glue gun. ஃபர்ஸ்ட் ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க உள்ள threadல கொஞ்சமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த thread பின்னோட பேக் சைடு இருக்கு இல்லையா? ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி கொடுத்திருப்பாங்கல. அந்த சைடு வந்து நம்ம குட்டியா ஒரு knot மாதிரி போட்டுக்கலாம், டைட்டா போட்டுக்கோங்க. அந்த ரிங் கவர் ஆகாத மாதிரி அந்த ரிங்குக்கு பக்கத்துல அப்படி இல்லனா கீழே போட்டுக்கோங்க. நல்லா டைட்டா போட்டுக்கோங்க. இப்போ நீங்க டை பண்ணதுல பேலன்ஸ் குட்டியா thread இருக்கும் இல்லையா? அந்த thread வந்து நீங்க கட் பண்ணிடாதீங்க. அந்த knot கரண்ட் வந்திரதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அத வந்து அந்த பின்னை சுத்தி அப்படியே கம் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. And ஒரு சைடு ஆஃப் தி பின்ல வந்து இந்த மாதிரி கம் போட்டு அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி thread அதல சுத்திக்கோங்க. நீங்க கம் போடலனா அது வந்து கரண்ட் வந்துரும் thread. அதுக்காக தான் நம்ம கம் போடுறோம். சோ இதே மாதிரி கம் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லா சுத்திட்டு லாஸ்ட்ல கம் போட்டு செக்யூர் பண்ணிடுங்க. இப்போ நான் ரெண்டு பேஸும் அதே மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம அதில் இயரிங் ஹூக்ஸ் போட்டுக்கலாம். இயரிங் ஹூக்கில் மேலே ஒரு ரிங் மாதிரி கொடுத்துப்பாங்க. கீழே அங்கே வந்து நீங்கள் டைட்டர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு பின்னோட மேலே ஒரு ரிங் மாதிரி கொடுத்துருந்தாங்கல்ல, நான் கூட சொன்னேன் கவர் பண்ணாதீங்கன்னு, அந்த ரிங்கை அதுக்குள்ளே போட்டு டைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெண்டு இயரிங்க்கும் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு இயரிங்ஸ்லேயும் ஹூக் போட்டாச்சு. இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி பீட்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப டைனி பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து சின்ன பீட்ஸில் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பெரிய பீட்ஸ் கூட வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பேஸ் ஐடியாவாக வச்சு இதுக்கு மேலே உங்களோட க்ரியேட்டிவிட்டி போட்டு இதை இன்னும் கூட நீங்கள் அழகாக்கிக்கலாம். எனக்கு வந்து இது சிம்பிளாக இருக்கிறதே போதும்னு தோணுச்சு. ஸோ நான் சிம்பிளாக இந்த மாதிரி 3 பீட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட இயரிங்ஸ் ரொம்ப அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.